ஹாய் கைஸ், வெல்கம் டு உருந்து சேனல். இந்த ஒரு ஸ்பூன் போதும், ஒரு தட்டு சோறு அசால்ட்டாக காலி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு காய்க்கிலோ கருவாடை, அந்த கருவாடை நல்லா சூடு தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வரவி இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வச்சுருங்க. இந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளே ஊறணும். கருவாடில் வந்து உப்பு இருக்கிறதுனால இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணலை. இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கருவாடை எல்லாமே அதுக்குள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துறங்க. இது வந்து கருவாடு ஊறுகான்னு சொல்லுவாங்க. இந்த கருவாடு ஊறுகாவை நீங்க 6 மாசம் வச்சாலுமே கெட்டு போகவே போகாது. ஏன்னா இதுல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, சோ கெட்டு போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கருவாடு எல்லாமே நல்லா வறுக்கணும். நான் ஒரு 3 பேட்ச் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் வந்து அந்த கருவாட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈவனாக 4 பக்கமும் வறுப்படும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 or 60 ml இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வரல் சைஸில் இஞ்சி வந்து பொடிசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முழு பூண்டை வந்து பல்ல எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நாரிங்க ஒரு கிளிப் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நான் ஒரு ஃபுல் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து நல்லா வறுபடணும். ரொம்ப வத்த குழம்புக்கு வறுபடணும்னா அந்த அளவுக்குலாம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுபட்டாலே போதும். இதுக்கு மேலே போட்டிருக்கிறது வந்து நான் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பவுடர், அந்த பவுடரை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் வதங்குறதுனால உங்களுக்கு வந்து மசாலாவோட ராஸ்மெல் போகும். ராஸ்மெல் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து அந்த மசாலா பச்சையாக இருந்தால் நம்மளுக்கு கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ வந்து வத்தத்தூள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கணிசம் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வத்தத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் அதிகமாக தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெய் தூள் இது அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கணிசம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த அந்த கருவாடையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த கருவாடுக்குள்ளே ஏற்கனவே நம்ம பொறிக்க முடிச்சுலாம் வத்தல் உப்பு எல்லா காரமும் உப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போடுறதுனால என்ன ஆகும்னா எல்லாமே கோட்டிங் ஆகும். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வினிகர் எடுத்திருக்கேன். அந்த வினிகரும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வினிகர் ஊற்றுக்கனால அது அடிஷ்னலாக கெட்டு போகாது. இது வந்து நான் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க ஊருக்காக, அதனால் அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே 50 கிராம்ஸ்னு இருக்குது. இப்போ வந்து இது ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்க. இந்த ஒரு ஸ்பூன் வச்சு, ஒரு கருவாடு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஒரு தட்டு சோறுனாலும் அசால்ட்டாக சாப்பிட்லாம். குழம்பு அப்படி எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பூன் போதும், வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவாடு வந்து அந்த மசாலாவில் ஊற எப்படி ஆகும்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆயிரும். மீன் வந்து துண்டு மீன் எப்படி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், அது மாதிரி இது நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும். நான் இன்னைக்கு எடுத்தது வந்து துண்டு மீன் எடுத்திருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயலசுவை நட்டியமரம் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.